வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. சர்க்கரை நோயர்கள் நம்மக்கிட்ட வர்றப்போ யாரும் வந்து நமக்கு சுகர் இருக்குதுன்னு வர்றது கிடையாது. நிறைய பேர் நிறைய காரணங்கள்னால எங்களை வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வந்து ரொட்டீனாக இந்த செக்கப் பண்ணிட்டு வாங்கம்மா அப்படின்னு பார்க்குறப்போ தான், இல்லை கையில் குத்தி பார்த்தாவோ வந்து சுகர் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் வந்து பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் டாக்டர் எனக்கு இருந்தது, 3 மாசமாக இருந்தது, 6 மாசமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் சில இது வந்து நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து உங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்குது, அதிகமாக யூரின் போகுது, இல்லை வந்து ஸ்கின்ல இரிட்டேஷன், இச்சிங் இருக்கும். சில பேருக்கு வந்து லேடிஸ்க்கு எஸ்பெஷலி வந்து வெள்ளப்பட்டது வந்து அதிகமாக இருக்கும், தொடை இடுக்கில் வந்து அரிப்பு அதிகமாக இருக்கும், ஜென்ஸுக்கு வந்து யூரின் போகிற இடத்துல மாவு மாதிரி இருக்கும், இல்லை யூரின் போனால் எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் விஷயங்கிறதுனால யார்கிட்டையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அதிகமான பிறகு தான் டாக்டர் கிட்ட வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தவிர வந்து கால் எரிச்சல், இல்லை கால் மரத்து போகிறது, கண்ணு வந்து மங்களா தெரிகிறது, இதெல்லாம் வந்து காமனாக உள்ள அறிகுறிகள். உங்களுக்கு இது எல்லாம் இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுனாவோ, இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு விடை அதிகமாக இருக்குது, உங்கள் ப்ரெக்னன்சியில் வந்து சுகர் இருந்தது, அப்படி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுனாவே சின்னதாக ஒரு டெஸ்ட், ஃபிங்கர் பிரிக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 200க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, 200க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகர் இருக்குதுன்னு அர்த்தம், 140க்கு மேலே இருந்ததுன்னா சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. ரெண்டாவது, உங்களோட சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து உங்களோட எடை குறைய ஆரம்பிக்கும். இது எதனாலனா உங்களோட இன்சுலின் அளவு சுரக்கிறது கம்மியாக இருக்கும், அதனால வந்து உங்கள் எடை குறையுது. இதை தவிர நீங்கள் கண்டிப்பாக உடனே டாக்டர் கிட்ட போகணும், எமர்ஜென்சிக்கு போகணுங்கிற சில அறிகுறிகள் இருக்குது. அது ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிகளும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நாக்கு ரொம்ப வறட்டு போகும், ஸ்கின்னில் வந்து அந்த ஈரப்பசம் வந்து கம்மியாக இருக்கும், சுருக்கங்கள் அதிகமாக இருக்கும், வயிறு வலி இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், இல்லை வந்து நம்ம மாற்றி மாற்றி பேசுவாங்க கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறது, ப்ரீதிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது, மூச்சு வந்து அதிகமாக வாங்குறது, இல்லை மூச்சு விடுறப்போ வந்து ஒரு ஸ்மெல்லோட வந்து மூச்சு விடுறது, இதெல்லாம் வந்து டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து டயபெட்டிக் எமர்ஜென்சி, உடனே வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டிய அறிகுறிகள். இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், சுகர் ரொம்ப லோவாக இருக்கும். ரொம்ப லோவாக இருந்தாலும் அது வந்து டேஞ்சரஸ். ஏன்னா நிறைய பேர் சுகர் அப்படின்னாவே அவங்களோட ஹை சுகரை மட்டும்தான் யோசிக்கிறாங்களே ஒழிய லோ சுகரை யோசிக்கிறதே கிடையாது. இது யாருக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம்னா, ரொம்ப வயதானவர்கள், அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் வந்து லோ ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆகும்னா, பசி இருக்கும், பசிக்கிறதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் வேர்த்து கொட்டுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு உந்துதலை ஏற்படுத்துகிற விஷயங்கள். அப்பயும் நம்ம அதை கவனிக்காமல் விட்டோம்னா தான் வந்து மயக்கம் வர்றது, படபடன்னு வர்றது. சில பேர்லாம் வந்து சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து வாயில் சாப்பிட்றதுக்கு பதிலாக தொப்புளில் வந்து சாப்பாடை வந்து வைக்கிறாங்க, இல்லை வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க. இதெல்லாம் கூட லோ சுகரோட அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் கவனிக்கலை நாளிடம் என்ன ஆகும்னா, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சில பேர் வந்து படுத்துருவாங்க, எனக்கு மயக்கம் வருதுன்னு போய் படுத்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, லோ சுகரை கரெக்ட் பண்ணாமல் படுத்துட்டோன்னா அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் போய் எழுப்பி விட்டு பார்க்குறப்போ ஒன்றும் தெரியல அப்படிங்கிறப்ப தான் டக்குன்னு அடிச்சு பிடிச்சி கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம உடனே வந்து 25%ங்கிற சொல்யூஷன் வெயின் வழியாக போட்டோன்னே, நானா டாக்டர் இங்கே வந்தேன், எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லோ சுகருங்கிறது வந்து எவ்வளோ ஹை சுகர் டேஞ்சரஸோ அதே அளவு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஹை சுகர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆரம்ப அறிகுறியில் வந்து அடுத்த நாள் கூட பார்த்துக்கலாம். பட் லோ சுகருங்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே கரெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை அவாய்ட் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு லோ சுகர் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெரி குட் ஆக்சுவலாக, ஆனால் வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து, இப்போ லோ சுகர் இருக்குது, 70 சுகர் இருக்குது, படபடன்னு வந்துச்சுன்னா உடனே ரெண்டு ஸ்பூன் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டேன், 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டேன், 1 சாக்லேட் சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், அப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா வந்து லோ சுகரை நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கல. நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா வந்து உடனே வந்து அது சாப்பாடு டைமாக இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை 2 பிஸ்கட்டு பிரெட்டு அந்த மாதிரி வந்து உங்கள் உடம்புல வந்து சுகரை கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கணும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டயட் கோக் குடிக்கிறேன், இல்லை வந்து ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து பொருட்களை வந்து இந்த வந்து சுகர் கரெக்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கணும். ரெண்டாவது எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, இந்த மாதிரி வந்துச்சே நமக்கு ஒரு வார்னிங் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எதனால் வந்தது
அப்படின்னு பார்த்து உங்க மெடிசனை குறைக்கணுமா இன்சுலினை குறைக்கணுமா அப்படின்னு பார்த்து நீங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் திரும்ப திரும்ப லோ சுகர் ஆறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேஷண்ட் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் வெரி எக்ஸ்பென்சிவ். அதை வந்து நம்ம லோ சுகர்னால வந்து அவேர்னஸ் இல்லாமல் அட்மிட் ஆகிறப்போ கஷ்டமான விஷயமா இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு இப்போ அவேர்னஸ் நல்லா இருக்குது. சில விஷயங்கள் ஒன்னே ஒன்று நான் சொல்ல விருப்புறேன், கால் சம்பந்தமாக நிறைய பேர் பார்த்துக்கிறது கிடையாது. கால் எரிச்சல் இருக்குதுன்னு வருஷக்கணக்கில் இருக்கவங்க இருக்காங்க, அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்க. ஆனால் காலில் உள்ள உணர்ச்சி கம்மியாக இருக்கிறத கவனிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால எந்த தொந்தரவும் உங்களுக்கு வர்றது கிடையாது, ஓகேங்களா? வலியோ எதுவுமோ இருக்குது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த காலில் உணர்ச்சிகள் கம்மியான பிறகு அடிபடுறது தெரிய மாட்டேங்குது, காலில் சின்ன ஆணி ஏதாவது குத்துச்சுன்னா தெரிய மாட்டேங்குது, காலில் புண்ணு வர ஆரம்பிச்சிச்சுன்னா தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து நமக்கு அந்த புண்ணு வந்து ஆரம்பிக்கிற அறிகுறிகளை எப்படி நீங்க கவனிக்கலாம் அப்படின்னா டெய்லி வந்து ஃபுட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்றது, காலை வந்து எப்படி மூஞ்சி பார்க்குற மாதிரி காலை வந்து டெய்லி கழுவிட்டு ஒரு தடவை கண்ணால் பார்த்துட்டு படுங்க அப்படின்னு நான் என் பேஷண்ட்டுக்கு சொல்லுவேன். ஏன்னா அப்போதான் அதுலேருந்து அந்த விரல் இடுக்கில் உள்ள ரெட்னஸ்ஸு இல்லை புண்ணு மாதிரி ஆரம்பிக்கிறது, சில பேருக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து தடிச்சு போயிருக்கும் கேலஸ் அப்படின்னு சொல்றது, அதில் வந்து நமக்கு வந்து கிராக் உழுவுறதுக்கு வெடிச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது வழியாக இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஆரம்ப அறிகுறிகள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகே, இந்த ஒரு டிப்பு. ரெண்டாவது டிப் வந்து எந்த காரணத்தை கொண்டும் செப்பல் போடாமல் வீட்டை விட்டு வெளியிலேயோ எஸ்பெஷலி மொட்டை மாடிக்கு சாயந்தரத்துக்கு துணி எடுக்கிறதுக்கோ போகக்கூடாது. ஏன்னா உங்கள் பாத உணர்ச்சிகள் கம்மியாக இருக்கிறதுனால சூடு கல் அதெல்லாம் வந்து சென்சேஷன் தெரியாது, அது மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வரும். மூணாவது, கண்டிப்பாக வந்து அந்த ஃபுட் வேற சூஸ் பண்ணுங்க. நார்மலாக ரப்பர் செப்பல் அந்த மாதிரிலாம் போடாதீங்க, உங்களுக்கு காலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குஷன் உள்ள மாதிரி உள்ளது இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கணும், ரொம்ப நேரம் நிற்கிறீங்க கிச்சனில் ஆனாலும் போட்டுக்கணும். வெளியில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து ஷூவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செப்பல் போட்டுட்டு போகிறப்ப நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச் பிரச்சனையெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும், கால் வலிகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 30 நிமிஷம் நீங்கள் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்வேரை கண்டிப்பாக நல்ல ஷூவாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கால் பாதத்தை வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் பேஷண்ட்ஸ் வந்து புண்ணு அப்படியே உள்ளே வரலும் போய் கால் போன் வரலும் போயிட்டு அந்த கால் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இன்னும் சில பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து பேசி பாருங்கள், அவங்களில் எத்தனை பேருக்கு சுகர் இருந்தது, அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அதனால டயாலிசிஸ் வந்ததுன்னு கண்டிப்பாக தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சுகர் இருக்கும், சுகருக்கான அட்வைஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, சுகர் கண்ட்ரோல் இருந்திருக்காது. ஸோ நாளடைவில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகி ஆகி கிட்னி பிரச்சனை வந்த பிறகு டயாலிசிஸில் இருக்கப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறது வந்து அப்போ என்ன கொஞ்சம் நான் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் டாக்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அவேர்னஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு லெசனாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும், ஒவ்வொரு லெசனையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து சுகர் உள்ளவங்க அவங்களோட கிட்னியை கண்டிப்பாக பார்த்துக்கணும், யூரினில் வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கிரியாட்டின் லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள், கிட்னியோட சைஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள், யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட கிட்னி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்யூச்சரில் டயாலிசிஸ் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப மினிமைஸ் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஹார்ட் செக்கப் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து வெறும் வந்து சிம்டம்ஸ் உள்ளவங்க அறிகுறிகள் உள்ளவங்களை மட்டும் இல்லை, உங்களோட வருஷத்துக்கு ஒரு தடவை இசிஜி அண்டு வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க இல்லாட்டி எக்கோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது. கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குதுன்னு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது என்னென்னா வந்து நமக்கு வந்து பி டுவெல் வந்து சர்க்கரை நியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த டெஃபிஷியன்சி ஸ்டேட். அது வந்து மேபி அவங்க மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுக்கிறதுனால இருக்கலாம், நியூட்ரிஷன் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ B12 டெஃபிஷியன்சி காமனாக உள்ளது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி காமனாக உள்ளது. ஸோ இது ரெண்டும் வந்து அடிஷ்னலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆனுவல் செக்கப் ஒரு கம்ப்ளீட் ஆகிடும், உங்கள் டயபெட்டிக் கேர் இதோட பெட்டராகும், காம்ப்ளிகேஷன்ஸ் வரதை கம்மி பண்ணலாம். தேங்க்யூ.